ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாஸ் வேல்டு. டுடே ஈவினிங்கில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கற்பூரவல்லியின் பயன்களும் மருத்துவ குணங்களும். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த கற்பூரவல்லி பார்த்திங்கன்னா நாள்பட்ட இருமல், சளி, தும்பல் அதனால் அவதிப்படும் நமக்கு உயர்வான நறுமணமிக்க மூலிகையில் ஒன்றுதான் கற்பூரவல்லி இலை. இந்த கற்பூரவல்லியின் இலை கூட அந்த சாறு பிழிஞ்சு அதில் சிறிது கற்கண்டு சேர்த்து அரைத்து டெய்லி ஒரு 5 ml குடித்து வந்தால் சளி வந்து குறைஞ்சிரும், நெஞ்சு சளி கரைத்து விட்டுரும். கை குழந்தைகள் வைத்திருக்கும் தாய்மார்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சளி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க அந்த சாரை புழிஞ்சி மார்பகத்தில் தடவி விட்டோம்னா அதனால் அது மூலயமா குழந்தைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் குழந்தைக்கு சளி குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை பால் குடிக்கும்போது அந்த சாறு வந்து உள்ளே போகிறதுனால சளி இருமல் படிப்படியாக குறைந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் இருமல் இருந்தால் அந்த இலையோடைய சாரை பிழிஞ்சி 2 சொட்டு தலையில் தடவி வந்தால் இருமல் வராது. அதுக்கப்புறம் இந்த தொண்டை வலி இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, தொண்டை வலி, மூக்கடைப்பு, மூச்சை விட முடியல, ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த இலையை எண்ணெயில், அதாவது எண்ணெயில் சும்மா லைட்டாக வாட்டி எடுத்துட்டு அந்த இலையை வந்து தொண்டையில் தடவி வந்துட்டு இருந்தோம்னா அந்த தொண்டை வலி வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் இதை ஆவியும் பிடிக்கலாம். அந்த சுடுதண்ணியில் 10 இலை பறித்து போட்டு ஆவி பிடிச்சோம்னா அந்த மூக்கடைப்பு, தொண்டை வலி அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது. தலையில் உள்ள நீர் கூட இறங்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். இது தலைவலி கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் மைண்ட்லாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வயதானவர்கள், பெரியவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இதை வாரம் ஒரு முறை இந்த சாரை குடிச்சிட்டு வந்தால் சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து இது நோய்கள் சரியாக விடும். மூட்டு வலி படிப்படியாகவும் குறையறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் இது இந்த இலையை சும்மா நார்மலாகவே நம்ம மென்று சாப்பிட்டு வந்தோம்னா வாய் துருநாற்றம், அதாவது எனக்கு வந்து வெளியில் பேசினா வாய் நாத்தடிக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதனால் பல்லில் ஈரல் வந்து ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது, பல் சொத்தையாக இருக்குது, அதனால தான் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு தீர்வு என்னென்னா இந்த இலையை நீங்கள் 1 நாளைக்கு 2 இலை இல்லைனா 1 நாளைக்கு 1 இலை மென்று சாப்பிட்டா உங்களுக்கு அந்த துருநாற்றம் வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். இந்த நீரிழிவு நோயினால் நிறைய பேருக்கு வந்து புண்ணு, கால் சம்மந்தப்பட்ட புண்ணு, அது இல்லாமல் யூரின் போகிறது, ரொம்ப அவங்களுக்கு யூரின் ஸ்மெல்லு அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதில் நல்ல பயன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் இது நம்ம வீட்டில் வளர்த்து வரோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம வீட்டுக்கு ஃப்ரண்டில் இல்லை பேக் சைடில் ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று நல்லா நம்ம அடர்த்தியாக வளர்த்துட்டு வந்துருக்கோம்னா இந்த ஸ்மெல்லுக்கே பார்த்திங்கன்னா கொசு தொல்லை நம்மக்கிட்ட வரவே வராது. கொசுவே நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு மூலிகை நறுமணமிக்க மருந்து இது. அதனால் இதை நீங்கள் கிடச்சிதுன்னா வீட்டுக்கு முன்னாடியோ இல்லை பேக் சைடோ நீங்கள் வளர்த்து வைங்க. கண்டிப்பாக இதுலேருந்து நம்மளோட கொசு வந்து நம்மளேருந்து பாதுகாக்கிறது. ஓ, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.